श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयारञ्जिनिन्यस्वभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विजयमनगणम् चेष्टया पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालभ्यमोक्षाश्रमन्तम् सत्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्यकृतार्चेजेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा कृते श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमनाभिवान्याम् बोधावनन्यशरणशरणम् प्रपद्ये शीलादुङ्गस्तनगिरिदपि सुप्तमद्बोहद्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरसिद्धमद्यापयन्ति सोक्षिष्टायाम् सृजि निगलितम् या बलात्कृत्य भुङ्क्ते गोदः तस्यैनमिदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल्बुदयाण्डाल्लरङ्गर्के वन्नदुरत्वा वैकल्वर्यम् इन्निषयाल्पाडिकुडत्ता नत्वा माळि भूमाळि सूडिकुडत्ताणि चुल् சூடிக்கொடுத்த சுடற்கொடியே கல்வாவை சாடி அருளவல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவர் சென்னை விஜயன்னையும் மாத்தம் அங்கடவா வண்ணமே நல்கி சிவப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கே கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருளி செய்த திருப்பாயு பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 25வது பாசரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கருக்கிலானாகி தாண்டி நினைந்த கருத்தை பழப்பித்து கஞ்சம் வயிற்றில் நெருப்பந்த நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரகருவியாளில் திருத்தக்க செல்வமும் சேவமும் ஞாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய். ஒருத்தி மகனாய் நோன் முன்னத்தவர்காக வந்த ஆயர்ச்சிமைகளை பார்த்து எம்பெருமான் நீங்கள் கேட்பது வரும் பறை மட்டுமா அல்லது வேறு ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார். நாங்கள் பறை என்று ஒரு யாகத்திற்காக சொன்னோம், நாங்கள் உன்னை அர்ப்பித்து வந்தோம் என்கிறார்கள். பகவான் எப்படிப்பட்டவன்? அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா சர்வாந்தரிய அந்தர்யாமியான பகவான் ஜனங்களை உள் புகுந்து நியமிக்கிறான். பூதானாம் யோகி அப்பிதா அப்படி சர்வலோகங்களுக்கும் பிதாவாக இருக்கக்கூடியவன். அவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்திக்கு மகனாய் பிறந்துள்ளான். தசரத சக்கரவர்த்தி தபஸ் பண்ணி நான்கு பிள்ளைகளை பெற்றார். இங்கு தேவகி வசுதேவர் யசோதை நந்தகோபர் ஆகிய நால்வரும் தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றனர். பிதரம் ரோஷயமாக ததா தசரதம் ரபம். அப்படி இங்கே கிருஷ்ணனும் பிறந்தான். இந்த அழகான குழந்தையை கம்சனிடம் கொடுப்பதா, இதை மறைத்து ஒழித்து வளர்க்க வேண்டும் என்று கவலைப்பட்டாள் தேவகி. தேவகி சிங்கமான கிருஷ்ணனும் அதை நிறைவேற்றினான். ஓரிரவில் ஒரு மகனாய் ஒழித்து வளர கம்சாபதாரோ பிரம்மரிஷே ஜோயம் எது குலோத்பவ விஷ்ணோஸ்தம் விஸ்தரே நாகம் ஸ்ரோதிமிச்சாதிபத்வத. நாராயண அம்சமான கிருஷ்ணன் ஒருத்திக்கு லீலா ரசத்தையும் ஒருத்திக்கு அவதார ரசத்தையும் கொடுத்து கம்சனுடைய கண்களில் படாமல் ஒழித்து வளர்ந்தான். உன்னுடைய சத்து திருவாய்ப்பாளையில் வளர்ந்து வருகிறான் என்று நாரதாதிகள் சொல்ல கேட்டவுடனேயே சிந்தையினால் சிந்தையினால் இழந்தன் இன்னும் தீய புஞ்சி கஞ்சனிரே என்றபடி தரிக்கீழானாகித்தான் தீங்கு நினைந்த கண்ணன் கம்சனுக்கு தீங்கு நினைக்கவில்லை, ஆனால் கம்சன் நினைத்த தீமைகள் செய்து வந்தான். கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிறச் செம்மையர்வேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோ ஒரு வார்த்தையும் உண்டு. எருதுகளோடு பொருது ஏது முடாவாய் கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு வாழ்ந்தான். பல்லாகிறவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமை செய்வார் எல்லாம் உண்மையில் அண்ணி போகாய் என்கிறான். நீ இங்கே வாராள் வஞ்சனகை பூதனகை மணியும் சாட்டை மல்லறையோர் மதகளை செய்வானோர் அஞ்சும் கஞ்சனை உங்கடைந்து அவனை வாழந்து ஏற்ற காவலனே கோவலனாய் இன்ன கோவே அஞ்சனமும் காயாம் அணிய
காயாமனையும் மேனி அடையவர்க்கு மெய்யனை அயிந்தை வாழும் மாஞ்சி எனவே அருள்மொழியும் வல்லலே என் வடிவழக மறவாதார் திறவாதாரே. அப்படி பல தீமைகளை செய்த கம்சனுடைய வயிற்றில் நெருப்பண்ண நின்னடலுமாறே கம்சன் தேவகி வசுதேவர்களுக்கு விரோதி என்பதால் மட்டும் கொல்லவில்லை என்றான். அவர்களுடைய பரம மித்திரனான நந்தகோபரக்கும் அவர்களின் பிரஜைகளான எங்களுக்கும் தீங்கு செய்ததால் மம மத்பக்த பக்தேஷு என்கிற நியாயத்தினாலே அவனை வதம் பண்ணினான். அப்பேற்பட்டதான கண்ணனான உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறை கருதியாகி பறை கொடுக்க வேண்டும். பறை என்பது வாத்திய விசேஷமில்லை, அது யாகம்தான். நாங்கள் கேட்பது கைங்கரியம், அதுதான் பறை. எப்பேற்பட்ட கைங்கரியம்! எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாததான கைங்கரியம். ஸ்திரதியம் தொத்ராத்யேக பிரயோஜனம் நிஷித்த காமியரகிதம் குருமாம் நித்திய கிங்கரம். உன்னையே அனுபவிக்கணும், அதுதான் முக்கிய பிரயோஜனம் எங்களுக்கு. தொத்ராத்யேக பிரயோஜனம், உன்னை அடைவதே எங்களுக்கு பிரயோஜனம். நிஷித்த காமியரகிதம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ண வேண்டியதான கைங்கரியம். ஸ்ரீமன் அபீஷ்ட வரதா தாமஸ்ரீ சரணங்கத ஏக தேகாவசானே மாம் தத்தாதம் பாதய ஸ்வயம். இப்ப இப்பிறவியிலேயே இந்த தேகத்தினுடைய அவசானத்திலேயே எங்களுக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும். அந்த கைங்கரியம் மட்டும் கொடுத்தால் போதுமா என்கிறான். இல்லை, இங்கு பறை என்பது வியாஜம்தான், இதுதான் எங்களுக்கு வேணும் என்கிறார்கள். பறை தருவியாகல் சேஷு உகந்தபடி கைங்கரியம் செய்யும்படி பண்ண வேணும். சேவகமே ஏற்றி பறை கொள்வான் என்று சொன்னவர்கள் திருப்பக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. கைங்கரியம் வந்தால் செல்வமும் வந்துவிடும், செல்வச் சிறுமியிருக்கால் என்றபடி மறுபடி செல்வமானது பக்கச் செல்வம், அப்பேற்பட்டதான செல்வமானது எங்களுக்கு வேணும். பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரிய செல்வம் அதை பிரார்த்திக்கிறார்கள். வருத்தம் வந்து எந்த மகிழ்ந்து, அதனால எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லாமல் கைங்கரிய பிராப்தி கிடைத்தது என்று சந்தோஷமாக இருக்கும்படியாக அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். ஒரு தீ, இந்த ஒரு தீ என்பவள் யார்? பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியார் ஒரு தீக்காக எம்பெருமான் வைகுண்டத்தை விட்டு லீலா விபூதிக்கு வருகிறார். பெரிய பிராட்டி அனந்தன் கருடன் இஷ்டசேனர் சத்திரசாமர பரிஜனங்கள் துவாரபாலகர்கள் கணநாதர்கள் இப்படி எம்பெருமான் எல்லோரும் நித்திய பூஜை வைத்து லீலா பூஜைக்கு வந்து விகாரம் பண்ணுகிறார்கள். ஸ்ரீமல்லதாகிருஹபதீஷு யதா ததைவ லக்ஷ்மீதரஸ்வதி சிம்மகரேஸ்வதீஷு. வைகுண்டதாமணி, வைகுண்டமாகிய திவ்ய தேசத்திலிருந்து சுகந்திஷு நறுமணம் பொருந்திய திருவேங்கடம் புஷ்ப மண்டபம், அந்த புஷ்ப மண்டபத்துக்கு வருகிறார்கள். சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து அப்பேற்பட்டதான திருவேங்கட கஷேத்திரம் மலை. சுகந்திஷு பௌஷ்டிகேஷு சமர்த்த சுவாபிகாசு திருவரங்கு போக மண்டபம். காவேரியம் உய்ய கொண்டான் வாவியம் வடதிரு காவேரியம் ஆக்கீட பூமி சுமல்லதா கிருகபதீஷு முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி யாக மண்டபம். இப்படி புஷ்ப மண்டபம் போக மண்டபம் யாக மண்டபம் பேரருளாளனும் பெருந்தேவித்தாயரும் தோக்கோத்சவம் கண்டருள்வது ராமபிரானும் சீதாபிராட்டி விகாரம் செய்கிறார்கள். அப்போ பண்ணும்பொழுது ஹம்சத்தை பார்த்து திருவாரூர்த்த கைங்கருக்கு பண்ணும்படி நியமிக்கிறான் ராமபிரான். தேவ ஸ்ரீமான் ஆராம பூமௌ ஜனவபுஷாஸ்வம் தமேவ என்று சுவாமி ஹம்ச சந்தேகத்திலே அனுபவிக்கிறார். இப்படி ஒரு தீ பெரிய பிராட்டியாருக்காக, நப்பிண்ணை பிராட்டியாருக்காக, பூமி பிராட்டியாருக்காக, ஒரு தீக்காக பகவான் இந்த லீலாரசத்திலே இந்த லீலா விபூதியிலே வந்து விகாரம் பண்ணுகிறான். அப்படி ஒரு தீ கிருஷ்ணன் பிறந்த தினமான ரோகிணியும் அஷ்டமியும் சேரும் தினம் நூறு ஏகாதசிக்கு சமம் என்கிறது சாஸ்திரம். ஹரிதின சததுல்யாஹி அச்சுத ஸ்ரீ ஜெயந்தி
ஏகாதசி விரதமானது ரொம்ப சிரேஷ்டமானது என்று பத்மபுராணம் சொல்லுகிறது. நகாயத்ரியாஹ பரம் மந்திரம் நமாது பரதெய்வம் நகாஷ்யா பரமம் தீர்த்தம் ஏகாதசியாஹ சமம் விரதம். காயத்ரியை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு மந்திரம் கிடையாது, தாயாரை காட்டிலும் உயர்ந்ததான தெய்வம் கிடையாது, கங்கா ஜலத்தை காட்டிலும் பவித்திரமான ஒரு தீர்த்தம் கிடையாது, ஏகாதசியை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு விரதம் கிடையாது என்கிறது. ஏகாதசியாம் து கர்த்தவ்யம் சர்வேஷாம் போஜனத்வயம் சுத்தோபவாச பிரதமா தற்கதா சிரவணம் ததா. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஏகாதசிக்கு ரெண்டு உபவாசம் பண்ணணும்னு சொல்றோம், ரெண்டு காரியங்கள் பண்ணணும். சுத்தோபவாசம்னு ஒண்ணு, போஜனத்வயம்ங்கிறது. போஜனத்வயம் என்ன? சுத்தோபவாசம், நிர்ஜல உபவாசம் இருக்கணும். கதாசிரவணம், எம்பெருமானை பற்றியதான புராண கதைகள் எல்லாம் காலக்ஷேபங்கள் உபன்யாசங்கள் எல்லாம் கேட்கணும். இது ரெண்டு தான் போஜனமா சொல்றது, அதுதான் ஆகாரம், அதுதான் ஏகாதசி அன்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிற. ஏகாதசியில சாதம் சாப்பிடக்கூடாது, அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது. அப்படி அந்த அன்னத்தை சாப்பிட்டால் நாயினுடைய அமேத்தியத்தை சாப்பிடறதுக்கு சமம் என்கிறது. பிரதிகிராசம் அசௌபூத்தே கெல்விஷம் சுவான விஷமம் சுவான நாய், இந்த நாயினுடைய அமேத்தியத்தை சாப்பிடு சாப்பிடுவதாக சொல்லுகிறது. ஏகாதசி உபவாசம் விரதத்தை யார் அனுஷ்டிக்க வேண்டும் சாஸ்திரம் சொல்றது. 8 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு உட்பட்டவர்கள் உபவாசம் இருக்கணும். அஷ்டவர்ஷாதிக உமர்த்தியா அபூர்ணாசீதி வத்சரக ஏகாதசியாம் உபவசே பக்ஷயோ பயோரவி. ரெண்டு பட்சத்தில் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ரெண்டு ஏகாதசியுமே அனுஷ்டிக்கணும். இப்படி மனுஷால பிறந்தவ அத்தனை பேரும் அனுஷ்டிக்கணும் என்கிறது சாஸ்திரம். அதுல நிர்ஜல உபவாசம், ஜலம் க்ஷீரம் அதை மாத்திரம் பருகி உபவாசம், கதிரை பழம் வாழைப்பழம் க்ஷீரமாத்திரம் அதை சாப்பிட்டு இருக்கக்கூடியதான விரதம், ஒரு காலத்தில் தைல பக்க பதார்த்தம் சப்பாத்தி தீரி அது மாதிரி, ராத்திரம் கதலி க்ஷீரமாத்திரம், ராத்திரியில வாழைப்பழம் பால், இப்படி ஒரு 4 விதமாக உபவாசத்தை அவனுடைய சரீர தர்மத்துக்கு தகுந்தா போல இருக்கணும்னு சொன்னான். இப்படி அந்த ஏகாதசி 100 ஏகாதசிக்கு சமமானது ஸ்ரீ ஜெயந்தி. தேவகி என்ற ஒருத்திக்கு மட்டும் அவதார ரகசியத்தை கொடுத்தான் பகவான். அப்போ அகில ஜெகத் பத்மா போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனா. தேவகியினுடைய வயிற்றிலே அவதாரம் பண்ணி நான் வந்து பிறந்தான். தேவகி பார்க்கறா சங்க சக்கர கதாபாணியா பரரூபத்தோடு அப்படி சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அழகான குழந்தைய சேவை சாதிக்கிறான். இதை பார்த்த உடனே கை கூப்பணும்னு தோணலையாம் தேவகிக்கு, அதை சேவிக்கணும்னு தோணலையாம், அதை அனுபவிக்கணும்னு தோணலையாம். அவளுக்கு தோணினது இப்படி திவ்யமான திவ்யமங்கல விக்கிரகம் அழகான திருமணி கம்சன் கையில பக்கிட போறதே அவன் கொன்னுடுவானேன்னு பயந்தாளாம் பெத்த தாயாருடைய வாட்சல்யம். உடனே என்ன சொல்றா, ஜாதோசி தேவதேவேஷா சங்க சக்கர கதாதரா திவ்யம் ரூபம் இதம் தேவா பிரசாதேன உபசம்ஹரா. இப்படி திவ்யமான இந்த ரூபத்தை சங்க சக்கர கதாபணியா சேவை சாதிச்சுருக்கே இதை மறைச்சிக்கோங்கிறாளா. உபசம்ஹர சர்வாத்மன்னே ரூபமே கச்சதர்புஜம் ஜானாதுமாவதாரம் தே கம்சோயம் விதிஜன்மஜா. அந்த கம்சனான அசுரன் அவன் பார்க்க கூடாது, அதுக்குள்ள நீ மறைச்சுங்கிறான். சர்வாந்தரியான அந்தரியாமியான பகவான் 4 திருக்கைகளின் ரூபத்தை மறைத்துக் கொள்கிறான். அசுரனான கம்சனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தாயார் இப்படி பிரார்த்திச்சுண்டா, இப்படி அழகான திவ்ய ரூபமான ஒரு பகவானே நமக்கு குழந்தையா பிறந்திருக்கானே அப்படின்னு சந்தோஷம் அதை காட்டிக்க முடியல. அப்பேற்பட்டதான மேன்மையான பரரூபனான அவனையும் வந்து தாழ வந்து இங்க பிறந்திருக்கிறான். ஆனா பகவான் சொல்றான் தேவகியை பார்த்து, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அந்த தேவகியை பார்த்து சொல்றான், அம்மா நான் உன் வயிற்றுல வந்து பிறந்ததுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறான். சபலம் தேவி சஞ்சாதம் ஜாதோகம் எத்தவோதராது. உன்னுடைய வயிற்றுல பிறக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தாயேங்கிறான் பெருமான். அப்படி அப்பேற்பட்டதான கிருஷ்ணன் அவதாரம். அந்த கிருஷ்ணனுடைய திருக்கண்கள்
அதை சேவிக்கணும்னு மார்க்கண்டேயர் ஆசைப்படுறார். எப்ப சேவிக்கணுங்கிறார்? மகாப்பிரளயம் முடிந்த உடனே. எந்த வஸ்துவானது நிச்சயமா ஜெகத்காரணமா இருக்கோ அந்த வஸ்துவை நாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறார் பகவான். மகாப்பிரளயம் முடிந்த உடனே ஜலமயம் ஜெகத் அப்படின்னு இருக்கும் பொழுது வடபத்திர சாயியா சின்ன ஒரு ஆளி நிலையில சின்ன குழவியா ஒரு குழந்தையா சயனிச்சுட்டு இருக்கான். தன்னுடைய ஞானமேலும் உண்டான்னு வைத்துக்கொள்ள ஏழு லோகங்களையும் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான எம்பெருமான் தன்னுடைய மூக்கு துவாரத்தின் வழியாக வயிற்றில் இருந்ததான மார்க்கண்டேயரை வெளியிலே வரவழைக்கிறார். அந்த சின்ன ஆளு நிலையில் அங்க நின்று அவர் சேவிக்கிறார் மார்க்கண்டேயர். சேவிக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய ரூபம் திவ்ய ரூபம் அழகான திருமேனி. அதை பார்த்த உடனே மார்க்கண்டேயர் பக்தி பிரவசப்பட்டு அஜ்யமே சபலம் ஜென்மா சுப்பிரபாத்திராட்சபத்ராட்சம் கிருஷ்ணோத்ரக்ஷாம்யகம் முகம். இன்றே என்னுடைய ஜென்மமானது சபலமாயிற்று. இன்றே என் இரவு நன்றாக விழுந்தது. தாமரையில் போன்ற கண்ணையுடைய விஷ்ணுவின் முகத்தை நான் காணப்போகிறேன் பார்த்தேன்றவன். அப்பேற்பட்டதான அந்த குழந்தை கிருஷ்ணன் அவதாரமாச்சு. பன்னிருதங்கள் வைக்கிக் கொண்டா பாங்கினால் தந்த காலில் வெறுவிலங்குதாழ்விட நல்லிருக்கன் வந்த எந்தை தன் மாயையால் நவிழும்படி செய்தி. அந்த சூத்திகாகிரகம் சபேதாபாபயந்தம். இப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து மகனாய் பிறந்தான். தேவகியை விட்டு பிரிய போகிறார். குழந்தையை பெற்றவுடனேவே பிரிகிறாள் தாயார். அந்த பிரிவானது அந்த பெத்த தாயாருடைய மனசு எப்படி வேதனைப்படும் என்று குலசேகர ஆழ்வார் தேவகியினுடைய அந்த தாய் பாவத்தில் இருந்து அனுபவிக்கிறார். சுப்பிரமணியன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு விட்டு வெண்ணெய் உண்டவாயின் நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என்று பொய் சொல்லி யசோதையினிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். இழை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இருது கண்டாலே என்று பெருமூச்சு விடுகிறார் ஆழ்வார். இதுபோல் அவதார ரகசியம். நாய் குடலுக்கு நறுநெய் ஆகாது. அதுபோல கிருஷ்ணன் தோன்றியவுடன் அவனுடன் 10 நாட்கள் கூட இருக்க விடாமல் கம்சனின் பயத்தால் கிருஷ்ணனை இழந்தால் தேவகி. ஓர் இரவு இப்படி பிரகாசிக்கும்படியான ஓர் இரவு மிகவும் சிறந்தது ஸ்ரீ ஜெயந்தி. அயம் சகத்யதே பிராஜ்யை புராணார்த்த விசாரதைஹி கோபாலோ யாதவம் வம்சம் நக்னம் அபியுத்தரிஷ்யதி. புராணம் புராணங்கள் சொல்லக்கூடியதான அந்த விஷயங்களை எல்லாம் நன்ன தெரிந்ததான ஞானிகள் வித்வான்கள் தாழ்ந்து போன யது வம்சத்தை திருப்பி ஸ்தாபனம் பண்ணுவதற்காக கோபாலனாக இவனே பிறந்திருக்கிறான் என்று அனுபவிக்கிறார்களாம். ஒளித்து வளர மறுநாள் முதற்கண்டே யசோதை கிருஷ்ணனை அனுபவிக்க தொடங்கிவிட்டார். சித்திரை மாதம் சதுர்தசி சுவாதி நட்சத்திரம். அதிலே ஹிரண்ய கசுபை அரண்மனையிலே தூணை பிளந்து கொண்டு தேவரும் அசுரரும் நடுங்கும்படியாக அவதரித்தான் கசும்மன். அவனுடைய நட்சத்திரம் சுவாதி. அதை சொல்வதற்கு பயந்தாராம் ஆழ்வார். ஏனென்னால் அந்த எம்பெருமானுக்கு யாராவது தீங்கு செய்து விட்டால் என்ன பண்றது கம்சன் போலே என்று. திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அறி உருவாகி அரியை அழித்தவனை அந்தனை தீர பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பாடுதுவே. திருவோண நட்சத்திரத்தில் விசும்மன் அவதரித்ததாக ஏன் சொல்லுகிறார்? யாராவது அழிக்க முன்வந்து விட்டால் என்ன செய்வது என்று. இப்படி எல்லோரும் நடைநடுங்க செய்த அவனுடைய அவதாரம் அந்த நட்சத்திரத்தை சொல்வதற்கே ஆழ்வார் பயந்தாரா. அப்படி இருக்க கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் மதக்கலிற்று வசுதேவர்த்தம் மொழி சித்தம் புரியாக தேவகியே தன் வயிற்றில் அர்த்தத்தின் 10ஆம் நாள் தோன்றியாச்சுதன் என்று மறைத்து ஒழித்து அனுபவிக்கிறாராம். ஒழித்து வளர கம்சனுடைய விஷதிருப்தி படாமல் ஒழித்து வளர தேவகி கிருஷ்ணனின் பரத்தத்தின் ஏற்றத்தில் அறியாததால் அவளை விட்டு செல்லும் நிலை ஏற்பட்டதாம் கிருஷ்ணனுக்கு. திருவிக்ரமாவதாரம் திருவடி தூளிதானம் பண்ணினான். குழந்தையாக அவதரித்த பொழுது சங்கசக்கர கதாபலியாக 4 தோள்களுடன் தோன்றினான். சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தேவகி கையை கூப்பவில்லை. தோடவே நீளம் மனங்குடக்கும் சூழ் குணல் சூழ் குழந்தை கிடந்த
சேடர்கள் என் தரிக்க மாட்டேன் செஞ்சுடராலியும் சங்கு வேண்டி தாடகனல் அடியார் வணங்க பன்மணி முத்தொடி இலங்கு தோழி நாடகம் மூன்று ஒரு நான்கு தோளும் மற்றோ ஒரு வரவேயவா என்று நான்கு தோள்களையும் ஒழித்துக் கொண்டு வளர்கிறானான். இதை தரிக்கிறானாகி தாண்டி நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணி நின்ன நடுமாலே மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசம் மற்றவர்தம் காதலிமார் குழையும் தந்தை கால்வளையும் உடன் கதல வந்து தோன்றி கதநாகம் காத்திருத்த கண்ணர் கண்டீர். கிருஷ்ணன் அவதரித்த உடனே கம்சனின் கிரீடம் நழுவியதாம், பலம் குறைந்ததாம், பத்னிகளின் அணிகலன்கள் கலந்து விழுந்ததாம். அவன் வந்து பார்ப்பதற்குள் வசுதேவர் ஆதிசேஷன் குடைபிடிக்க கிருடன் ரக்கைகளால் துர்தேவர்களை விலக்கிக் கொண்டு செல்ல ஐராவத முழு அளவிற்கு பெருக்கெடுத்து ஓடும் யமுனை நதி வசுதேவருக்கு முழங்கால் வரை குறைந்ததாம். கோகுலத்தில் கிருஷ்ணனை விட்டு யசோதைக்கு பிறந்த யோகமாயை எடுத்து வந்தார். அதை கண்டு வியந்து போனான் கம்சன். பெண் குழந்தை அதை கொள்வதற்கு கையில் எடுத்த பொழுது அது அவன் மார்பிலே உதைத்து விட்டு வானில் சென்று உன்னை கொல்லப்போகிறவன் கோகுலத்தில் வளர்கிறான் என்றது. இதை கேட்ட கம்சன் தெய்வம் அபியன்ற சம்பக்தி அசரீரியும் பொய் சொல்லுமா என்கிறானான். ராமாவதாரத்தில் 15 வயதுக்கு மேல் விஸ்வாமித்திரர் அழைத்து சென்றவுடன் அப்பொழுதுதான் தனது லீலாரசத்தை செய்ய தொடங்கினான் ராமபிரான். கிருஷ்ணாவதாரத்தில் ஆட்கொள்ள தோன்றிய ஆயிரதம் கோவினை தோன்றும் போதே நான்கு தோள்கள் வசுதேவருடன் பேசி கோகுலம் சென்று பூதனை சம்ஹாரம் இவைகளை பண்ணிக்கொண்டு ஒழித்து வளர்ந்தான். இதை தரிக்க மாட்டாமல் தீர்ந்து நினைத்தான் கம்சன். கண்ணன் நினைக்கவில்லை, ஆகையால் அவன் வயிற்றில் நெருப்பாக நின்றான். அப்படிப்பட்ட உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னிடமே கேட்டு வந்தோம் பறை தருவியாகல் இருத்தக்க செல்வமும் தேவகமும் யாம் பாடி அக்ரே பக்து சரசு ஜமையே பத்ரவீடே நிகழ்ந்தாம் அம்போராஜே ரதிகத சுதா சம்ப்ளவா புச்சிதாம் துவாம். திருப்பார்கடலிலிருந்து தோன்றிய மகாலட்சுமி எம்பெருமானை அடைந்தால் திருவான மகாலட்சுமிக்கு தகுந்த செல்வம் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆகையால் அப்படிப்பட்ட நீயே தக்க செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். நீ கிடைத்தால் மட்டுமே வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நாங்கள் வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும் என்கிறார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி திருவின் வடிவக்கம் தேவகி நன்றிக்கு என்றபடி எம்பெருமானுக்கு பெரிய பிராட்டியாரை போல வசுதேவருக்கு பல ஜென்மங்களில் பத்னியாய் இருந்து தவம் புரிந்த உத்தமியான ஒருத்திக்கு மகனாய் மாதா பிதா என்றபடி எல்லோருக்கும் அன்னையாய் அப்பனாய் இருப்பவனை மகனாய் பெற்றது அவர்களின் பாக்கியம். பிறந்து ஜீவர்களைப் போல் பிறக்க வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு கிடையாது. இருந்தாலும் தேவகியின் வயிற்றிலே முழு மாதங்களும் தங்கி மனிதன் என்னும்படி பிறந்து அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்றபடி ஒருத்தி கால் கொடுத்து அவன் விளையாட்டை கண்டு சந்தோஷப்பட்டவளான ஒருத்திக்கு மகனாய் குளித்து வளர்ந்தான். ஒருத்திக்கு மகனாய் பிறந்து ஒருத்தியின் இடத்தில் வளர்வது என்பது உலக வழக்கம். ஆனால் ஒருத்திக்கு பிறந்தவன் வளர்க்கும் மற்றொருத்திக்கு தான் பெற்ற பிள்ளையாகவே நினைத்து வளர்க்கும்படியாக ஒழித்து வளர்ந்தான். ஞானத்து புத்திரனை பெற்றார் நஞ்சவீர் நானே மற்றாரும் இல்லை நான் பெற்ற பிள்ளை என்று நினைத்தால் யசோதை அப்படி வளர்ந்தான். ராமபிரானை கௌசல்யா நந்தவர்தனா என்று போல கிருஷ்ணனை தேவகி புத்திரன் என்று சொல்லும்படியாக ஒருத்திக்கு ஒழித்து வளர்ந்தான். ஒருத்தி நான்கு பிள்ளையாக அவதரித்த இடத்திலே பிதரம் ரோசையா மாத என்று சந்தோஷப்படுத்தினான். பல பத்னிகள் இருக்கும் இடத்தில் தேவகியை தாயாக இருக்க திருவள்ளம் கொண்டது நாரீனாம் உத்தமாவதூ என்றபடி ஒப்பற்றவளான அவளை ஒருத்தி என்கிறார்கள். அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் பிறந்ததும் நடுராத்திரி வளர புகுந்ததும் நடுராத்திரி அப்படி ஒரு ஆச்சரியத்தினுடைய கண்ணன். எம்பெருமானுடைய அவதாரங்களை திதியை கொண்டு கொண்டாட வேண்டும். ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ வாமன ஜெயந்தி, ஸ்ரீ வராக ஜெயந்தி, ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி என்று ஆச்சாரியர்களின் அவதாரங்களை திருநட்சத்திரங்களை கொண்டு கொண்டாட வேண்டும். அந்த கணக்கில் பார்த்தால் கிருஷ்ணனுக்கு மட்டும் இரண்டுமே சேர்ந்து கொண்டாடப்படுகிறது. திதியின்படி ஜென்மாஷ்டமி, கீதாச்சாரியன் என்பதால் ரோகிணி ஸ்ரீ ஜெயந்தி,
என்று இரண்டுமாக சேர்த்து கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட கண்ணன் அவதரித்து ஒப்பற்ற இரவான ஓரிரவில் ஒளித்து வளர ஒருத்திக்கு மகனாய், அதாவது அவள் வயிற்றில் பிறந்த குழந்தையை யசோதை பிராட்டிக்கு தெரியாதபடி மறைத்து ஒளித்து வளர்ந்தான். தன்னையும் அவள் பிறர் குழந்தை என்று நினைக்காதபடி மகனாக வளர்த்தாள். ஒருத்தி மகனாய் கண்ணன் பிறக்கும் போது நன்றாக அனுபவித்தவள் ஒருத்தி, இங்கே எதுவும் தெரியாமல் உறங்கி கிடந்தவள் ஒருத்தி, அவளுக்கு மகனாய் ஒளித்து வளர. மதுரையில் இருந்தால் கம்சனுக்கு தெரியாமல் வளர்வது கஷ்டம் என்று நினைத்தாள் தேவகி. அதனால் பாலும் தயிரும் வெண்ணையும் உண்டு ஒளித்து வளர்ந்தான். தரிக்கிறானாகி தான் தீங்கு நினைந்தான். கண்ணன் கம்சனுக்கு தீங்கு நினைக்கவில்லை. தரிக்கிறானாகி பயத்தினால் அவனே பல தீங்குகள் செய்து வந்தான். அதனால் அவன் வயிற்றில் நெருப்பண்ண நிற்கும்படியாக ஆகிவிட்டது. கருத்தை பிழைப்பித்து, பிழைப்பித்து என்பது உயிர் பிழைக்கும்படி செய்வது இல்லை, பிழையுறச் செய்தல், அதாவது அழிப்பது சம்ஹாரம் செய்வது என்ற அர்த்தம். ஆகையினாலே அவன் அனுப்பிய, கம்சன் அனுப்பிய பூதனை, சக்கரம், தேனுகள் முதலானவர்களை அழித்தான். அப்படிப்பட்ட நெடுநாளே கம்சனை கொன்றது தேவகி வசுதேவருக்கு விரோதி என்பதால் மட்டும் இல்லை, கோகுலத்திற்கே விரோதி என்பதால். வசுதேவருக்கு அபிமானவர் நந்தகோபர், அவனைச் சேர்ந்தவர்கள் பிரஜைகள் நாங்கள், நம பக்த பக்தேஷு என்றபடி வசுதேவரை விட நந்தகோபருக்கு கண்ணனின் அனுபவம் அதிகம், அவரை விட எங்களுக்கு அனுபவம் அதிகம் என்கிறார்கள். உன்னை அர்ச்சித்து வந்தோம் பறை, நாங்கள் வந்து அர்ச்சிக்கவில்லை, அர்ச்சித்து வந்தோம், அதாவது விரும்பி வந்தோம் என்கிறார்கள். பறைகருதியாகில் நாங்கள் பறை வேண்டும் என்று வரவில்லை, உன்னை அர்ச்சித்து வந்தோம், உன்னையே பெற வேண்டு வந்தோம். கருதியாகில் நீயாக பறை தந்தால் சேஷி உகந்த கைங்கரத்தை செய்வோம் என்கிறார்கள். திருத்தக்க செல்வம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி தேவரமே ஏற்றி பறைகொள்வான். கரை தந்து விட்டபடியால் செல்வம் சேர்ந்து விடுகிறது. செல்வச்சிறுமியர்கள் என்பதால் செல்வத்திற்கு குறைவில்லை, துர்பிக்ஷம் ஏற்பட்டதால் செல்வம் குறைவு, அதனால் பறை என்று தக்கச் செல்வம் சொல்லப்படுகிறது. பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரே செல்வம். திருத்தக்க செல்வம் என்பது திருவினால் திராட்டியினால் விரும்பப்படும் செல்வம் திருத்தக்க செல்வம், அதாவது நீ உன்னையே விரும்பி வந்தோம், அதனால் மகிழ்ந்து உன்னுடைய திருவுள்ள உகக்கும்படி நாங்கள் பாடுவோம், கைங்கரியம் பண்ணுவோம். அன்னி உலகம் என்ற வாசகத்திலே வாஷ்ய யாகம் என்று சொல்லக்கூடிய திருவாராதனத்திற்கு எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுடைய சொரூப ரூப குணகண ஆயுதாதிகளை எல்லாம் அனுபவித்து அந்த திருவாராதனத்தை நன்றாக நடத்தி அருள வேண்டும் என்று இந்த வாசகத்திலே பிரார்த்திக்கிறார்கள். எல்லாருமனை கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமஹா, ஸ்ரீமதே வராக மகாதீசிகாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீசிகாய நமஹா, ஸ்ரீமதே கோதாயை நமஹா.